ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண ஏர்னிங் ப்ரூஃபை உங்களுக்கு லைவாக ஷோ பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டை எப்படி வித்ட்ரால் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றதும் உங்களுக்கு நான் லைவாகவே உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அப்போ தான் இந்த ஒர்க் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், உங்களாலையும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பண்ண முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் லைவாக உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன். ஸோ நீங்களே பாருங்கள், நான் 4000 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் டோட்டலாகவே. இந்த வாரம் மட்டும் திக்ஸ் வீக் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2700 ரூபா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேலன்ஸ் வந்து இப்போ என்கிட்ட 4000 ரூபா இருக்குது. பட் இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் 1300 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா நான் வித்ட்ரால் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நம்மளோட இந்தியன் கரன்சிலே பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் லைவாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணிட்டேன். என்னோட பில்லிங்கும் உங்களுக்கு நான் லைவாகவே ஷோ பண்ணுறேன் பாருங்கள். என்னோடய ஏர்னிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4000 ரூபா வந்து இருக்குது. ஓகேவா? இன்னுமே என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆட் பண்ணலை. ஏன்னா வீடியோவில் காட்டும்போது என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணலை. நீங்கள் ஆட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட த்ரெஷ்ஹோல்டும் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். நீங்கள் வித்ட்ரால் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ராப்பராக ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த சைட்டோட லிங்க் உங்களுக்கு வேணும், அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். எகெயின் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி இந்த வெப்சைட்டோட லாஸ்ட்டு வாங்க. பார்ட் டைம் ஜாப் வெப்சைட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். இந்த கிளிக் ஹியர் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டேப்பில் உங்களுக்கான டவுன்லோட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி இந்த பேஜோட சென்டர் மட்டும் வாங்க. சென்டர் வந்ததுக்கப்புறம் இந்த பேஜுக்கான லிங்க் உங்களுக்கு வர்றதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். ஸோ ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி 0 அப்படின்றத வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். 0 அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகும். இந்த கிளிக் ஹியர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஜாப்போட லிங்க்குள்ளே நீங்கள் போய் அந்த பேஜுக்குள்ளே நீங்கள் போய் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன், ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க அந்த ஜாப்பை இப்போ எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ஆப்பிள் ஸ்டோர்லேயுமே இருக்குது. நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி கூட இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட மொபைலில் கூகுள் க்ரோம் இருக்கு இல்லையா, அந்த கூகுள் க்ரோம் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறனா பண்ணிக்கலாம். உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மேலே இருக்க 3 லைனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இடத்துல ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைன்அப் வித் கூகுள் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி உங்களோட மெயில் ஐடி கூட லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெமோவாக வந்து சொல்லியிருப்பாங்க. இதை நீங்கள் பாருங்கள், ஹவு டு ஸ்டார்ட் ஏர்னிங்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ ஏர்னிங்ஸோட மெத்தட்ஸும் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம், அப்படி இல்லைனா கீழே இருக்க ஸ்கிப் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க்கை நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த 3rd ஸ்டெப்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுனா பண்ணலாம், அப்படி இல்லைனா பிரச்சனை கிடையாது. பட் இந்த 2 ஸ்டெப்ஸையும் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும். வெரிஃபை யுவர் இமெயில் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்ட் ஆக்டிவேஷன் லிங்க் அப்படின்னு இருக்கும், ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மெயிலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வெரிஃபை யுவர் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்களோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூசர் டேட்டான்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் மேலாக ஃபீமேலா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஏஜையும் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க, இதை நீங்கள் ஃபில் பண்ணுறனா நீங்கள் ஃபில் பண்ணலாம், அப்படி இல்லைனா அதை வந்து எம்டியாக வந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக உங்களோட எஜுகேஷன் வந்து கேட்பாங்க, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ லேர்னிங்கில் இருக்கீங்க அப்படின்னா லேர்னிங் அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன படிக்கிறீங்க, ஹைஸ்கூலா காலேஜா இல்லை ஸ்டூடெண்ட்ஸா இல்லை ஒர்க் பண்ணுறீங்களா, ஸோ இதுவாக இருந்தாலுமே சரி ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அப்படின்றத கொடுக்க மறந்துடாதீங்க. இப்போ வாங்க இந்த ஒர்க்கை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். மேலே ஏர்ன் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றத டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய 100 பாயிண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 90 ரூபா வந்து கிடைக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம கேம்ஸ் ப்ளே பண்ணுறது மூலமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். அதற்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்ன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள்.
நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாஸ்க்காக நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பண்ண தான் உங்களுக்கு ஒவ்வொரு டாஸ்க்காக பார்த்தீங்கன்னா நியூஸாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 கேம்ஸ் தான் இப்போதைக்கு அவைலபிளாக வந்து இருக்குது. இந்த 4 முடித்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ கேம்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் விளையாடக்கூடிய ஒவ்வொரு கேம்ஸுக்கும் எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 82 ரூபாயிலேருந்து 8,200 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேம்ஸ் மூலமாக உங்களால் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதற்கு இதில் ஏதாவது ஒரு கேம்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த கேம்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எக்கச்சக்கமான கேம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேம்ஸுக்கும் எவ்வளோ பாயிண்ட் அப்படின்றத உங்களாலே வந்து பார்த்துக்க முடியும். வெறும் 100 பாயிண்ட் நீங்கள் எடுத்தாலே போதும், உங்களால் 80 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் பாருங்கள், 499 ரூபா வரைக்கும் உங்களுக்கு 99 பாயிண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேம்ஸை நீங்கள் காலி பண்ணுறது மூலமாக மட்டுமே உங்களால் ஒரு 350 ரூபீஸ் வரைக்கும் இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் கேம்ஸை ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ எந்த கேம்ஸுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கோ நீங்கள் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் சில ரூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த கேம்ஸை எப்படி விளாடணும், எவ்வளோ லெவல் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. கடைசியாக ஏர்ன் அப்படின்ட்டு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கேமை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டாஸ்க் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும், ஒவ்வொரு ஸ்டேஜஸாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 499 பாயிண்ட்டுமே உங்களோட வேலெட்டில் வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேம்ஸையும் நீங்கள் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்குறது மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஏர்ன் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ப்ளே ஆகும். அந்த 30 செகண்ட்ஸ் வீடியோ பார்க்குறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைலில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் வந்து பண்ண முடியும். ஸோ முடிஞ்சளவே நம்ம முன்னாடியே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் இல்லையா, இதோட லிங்க் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுலேருந்து மேக்ஸிமம் வந்து இதில் இருக்க டாஸ்க் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட பில்லிங்குள்ளே நீங்கள் வந்து வந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு லைவாகவே ஷோ பண்ணுற பாருங்கள், 4000 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஒர்க் மூலமாக நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். வெறும் உங்கள்கிட்ட 600 ரூபா இருந்தாலே போதும், ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழே ஆட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் பேபால் அப்படி இல்லைன்னா நீங்கள் பேங்க், இதில் உங்களுக்கு எது இருக்கோ அது மூலமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், உங்களோட நேமு, அதுக்கப்புறம் உங்களோட பேங்க், அதுக்கப்புறம் பிஐசி கோடு எல்லாமே கொடுத்துட்டு ஐஎம் ஹியர் அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஆட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்றத கொடுத்து உங்களால் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்க முடியும். நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக இருக்குது. ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ஒர்க் பண்ணுங்கள்.